கொரோனா வைரஸின் தன்மைகளை கண்டறிவதற்கு ஏராளமான அதிநவீன வசதிகள் கொண்ட ஆய்வகங்கள் தமிழகத்தில் அரசின் சார்பிலும் தனியாரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கொரோனா பேரிடருக்கு பிறகு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை என்கின்ற வகையில் தமிழகத்தில் இதுவரை 5,40,69,791 ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பகுதியான ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் என்பது அரசின் சார்பில் இயங்குகிற ஆய்வகங்களிலும் தனியார் ஆய்வகங்களிலும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிபிஎச் வளாகத்தில் பொது சுகாதார வளாகத்தில் இருக்கிற இந்த ஆர்டிபிசிஆர் மையத்தில் இதுவரை 23,00,000 மாதிரிகள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த மாதத்திற்கு முன்னால் தமிழகத்தில் உயர்தரமான முழு மரபணு பரிசோதனை ஆய்வு மையம் ஒன்றினை இங்கே திறந்து வைத்தார்கள். இதற்கு முன்னால் எல்லாம் நாம் இந்த மரபணு பரிசோதனை செய்வதற்கு ஹைதராபாத், பெங்களூர் போன்ற பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிகளை அனுப்ப வேண்டிய சூழல் இருந்தது. அங்கே ஒவ்வொரு மாதிரியும் ஆய்வுக்கு பிறகு நமக்கு ரிசல்ட் வருவது என்பது மாத கணக்கில் ஆகி வந்தது. எனவே விரைந்து இந்த கொரோனா மரபணு மாற்றத்தை தெரிந்து கொள்வதற்கு வசதியாக உயர்தரமான முழு மரபணு பரிசோதனை மையம் ஒன்றினை தமிழகத்திலேயே அமைத்திட வேண்டும் என்கின்ற வகையிலான மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று இந்த மையத்தில் அது மாண்புமிகு முதல்வர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது திறந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு இங்கே இதுவரை 469 மாதிரிகள் மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் 95% மேலாக அந்த சோதனைகளின் முடிவில் எல்லா வைரஸும் டெல்டா வைரஸ் என்கின்ற வகையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை இந்த உயர்தரமான முழு மரபணு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மாதிரிகள் 6,714. இந்த 6,714 இதுவரை நமக்கு ரிசல்ட் கிடைத்தது என்பது 4,618. 4,618 கூட 96% டெல்டா வைரஸ் என்றே கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு என்றே பிரத்யேகமாக இருக்கிற வசதி என்பது இந்த முழு மரபணு பரிசோதனை ஆய்வகம். அந்த ஆய்வகத்தை நானும் துறையின் செயலாளரும் நம்முடைய மரியாதைக்குரிய டிபிஎச் அவர்களும் நேரடியாக இப்பொழுது ஆய்வு செய்தோம். இங்கே ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையம் ஏற்கனவே அதிநவீன வசதிகளுடன் கூட இந்தியாவிலேயே ஒரு 10 இடங்களில் மட்டுமே இருக்கிற ஒரு ஆய்வக வசதி இந்த வளாகத்தில் இருக்கிறது. அந்த ஆய்வக வசதியை இப்போது நாங்கள் முழு பாதுகாப்பு கவச உடை அணிந்து பார்வையிட்டோம். தொடர்ந்து முழு மரபணு பரிசோதனை ஆய்வு கூடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தோம். அங்கே பணியாற்றுபவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலேயும் ஏற்கனவே இந்த முழு மரபணு பரிசோதனை கூடத்தில் பெங்களூரிலே இருக்கிற இன்ஸ்டம் நிறுவனத்திற்கு ஒரு 6 பயிற்சிக்காக அனுப்பப்பட்டு அவர்கள் சிறந்த வகையில் பயிற்சி பெற்று இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணியை பாராட்டுகிற வகையிலேயும் அந்த ஆய்வகத்திற்கு சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது புதிதாக ஒமிக்ரான் என்கின்ற வைரஸ் உலகம் முழுவதும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் ஏற்கனவே தமிழகத்தில் வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி
எங்கெங்கே கிளஸ்டர் ஏரியாஸ் என்று கண்டறியப்படுகிறதோ, ஒன்றிரண்டு இரண்டு மூன்றுக்கு மேல் பாதிப்பு தொற்று ஏற்பட்ட இடங்களில் மாதிரிகளை எடுத்து ஒரு எட்டு வகையான இடங்களில் அந்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு உடனடியாக இந்த முழு மரபணு பரிசோதனை செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்பட்டதிலும் இதுவரை கண்டறியப்பட்டது எல்லாமே டெல்டா வைரஸாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நேற்றைக்கு உலக சுகாதார மையம் WHO அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலை நாம் ஏற்கனவே இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மரபணு பரிசோதனை ஆய்வு கூடத்தின் மூலம் இப்போது WHO என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இதை கடந்த ரெண்டு மாதமாகவே நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு தனியாக அந்த மாநிலத்திற்கு என்று ஒரு முழு மரபணு பரிசோதனை கூடம் ஒன்றை நிறுவி அதை இங்கே அரசின் சார்பிலேயே செய்து கொண்டிருப்பது என்பது தமிழகத்தில் மட்டும்தான். அந்த வகையில் அந்த பணிகள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சர்வதேச விமானங்கள் வருகிற போது அது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையில் விமான நிலையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற நான்கு சர்வதேச விமானங்கள் வருகிற விமான நிலையங்களுக்கும் அரசின் சார்பில், குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் உதவி திட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளை மறுநாள் வியாழக்கிழமை நானும் துறையின் செயலாளரும் உயர் அலுவலர்களும் காலை மதுரைக்கு சென்று அங்கே விமான நிலையத்தை ஆய்வு செய்து பிறகு தொடர்ச்சியாக திருச்சி, கோவை போன்ற விமான நிலையங்களை ஒரே நாளில் ஆய்வு செய்து வெளிநாடுகளில் இருந்து வருகிற பயணிகள் எந்தெந்த வகைகளில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை அவர்களுக்கு விடுத்து எந்த வகையான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கண்காணித்து வரவிருக்கிறோம்.